துதி பாடு நம் இயேசுவை நவாலே என்றும் பாடு. பயப்பட வேண்டாம் விசுவாசிகளே, புயல் நடுவே புனிதர்கள் ஆதையாய் பாலமாய். புனிதர்கள் கரை சேர்க்கும் கிளை. ஜனவரி 27 புனித மெர்சி ஆஞ்சலா. இன்றைய புனிதர் அறிவோம். இறந்து போன தனது சகோதரி இறை சன்னிதானம் அடைந்தாரா அடையவில்லையா என்கிற சந்தேகம் இன்றைய புனிதைக்கு இருந்தது. அதனால் அனுதினமும் தனது சகோதரிக்காக ஜெபித்து வந்தார். அவருடைய ஜெபத்தின் பலனாக அவருக்கு இறைவன் வழங்கிய காட்சியில் அவருடைய சகோதரி வான் வீட்டில் இறைவனோடு இணைந்திருப்பதை காண்கிறார். இது ஒன்று இன்றைய புனிதையிடம் கற்பதற்கு பற்பல விஷயங்கள் இருக்கிறது. வாருங்கள், இன்றைய புனிதையிடமிருந்து கற்போம், கடைபிடிப்போம், புனிதர்களின் பாதையில் வழி நடப்போம். இவர் மாற்றுத்திறனாளிகளின் பாதுகாவலர். 10ஆம் அகவையில் பெற்றோரை இழந்து அனாதையானார். புனித பிரான்சிஸ் அசிசியாரின் 3ஆம் சபையில் சேர்ந்தார். திடீரென இறந்த சகோதரிக்கு நோயில் பூசுதல் வழங்க முடியாதது எண்ணி வருந்தினார். விண்ணகத்தில் இவரது சகோதரி இருப்பதை காட்சி வழியாக அறிந்தார். ஒழுக்கமற்ற குடும்பங்களால் ஒழுக்கமற்ற சமுதாயம் உருவாகும் என்று எச்சரித்தார். இளம் பெண்கள் நன்னெறியில் வாழ வழிகாட்டினார். இன்றைய புனிதரிடம் இருந்து கற்போம். 1. சவாலான துவக்கம். பாசமும் பக்தியும் நிறைந்த குடும்பத்தில் பிறந்தவர் சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்து அனாதையானார். இவருடைய மாமாவின் வளர்ப்பிலே வளர்ந்தார். இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணம் செய்து வாழ்ந்தார். இவரின் பக்தி நன்னடத்தையின் காரணமாக வழக்கத்திற்கு மாறாக 13 வயதிலேயே முதல் நற்கருணை பெற்றிருந்தார். 2. துக்கம் சந்தோஷமாய் மாறும். இவரது சகோதரி பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையில் சேர்ந்து பணி செய்தார். திடீரென அவர் இறந்து போக தனது அக்காவுக்காக அதிகம் ஜெபித்தார். இவளது மன்றாட்டின் பலனாக தனது அக்கா விண்ணகத்தில் இருப்பதை காட்சியில் கண்டார். மற்ற மகிழ்ச்சி அடைந்தார். 3. கற்போம் கற்பிப்போம். கத்தோலிக்க மறை ஒளியில் இளம் பெண்களை நடத்த விரும்பினார். அதற்காக தனது சொந்த வீட்டையே விசுவாச உண்மைகளை கற்றுக் கொடுக்கும் பள்ளிக்கூடமாக மாற்றினார். திசை மாறிய இளம் பெண்கள் சரியான பாதையை வந்தடைந்தனர். 4. திசையெங்கும் பரவியது. தனது கற்பிக்கும் பணியை பல விதங்களில் செய்தார். ஊரெங்கும் சுற்றித் திரிந்து பள்ளிக்கு வர முடியாதவர்களையும் கல்வி மறுக்கப்பட்டவர்களையும் சந்தித்து விசுவாச மறை உண்மைகளை கற்றுக் கொடுத்தார். இவ்வாறு நாடோடியாக சுற்றித் திரிந்து விசுவாசத்தை பறைசாற்றினார். 5. நம்பிக்கை. துன்பங்கள் நடுவில் நம்பிக்கை தளராமல் இருந்தார். புனித பூமிக்கு திருப்பயணம் மேற்கொண்ட போது கிரீட் தீர்வில் பார்வை இழந்தார். பயணத்தை நிறுத்திவிடாமல் தொடர்ந்து புனித பயணம் சென்று திரும்பி திருச்சிலுவை முன் ஜெபித்தார். மீண்டும் பார்வை பெற்றார். 6. தெளிவு. திருத்தந்தையின் கவனத்தை ஈர்க்கும் அளவுக்கு அவரது பணி பலரால் பேசப்பட்டது, பாராட்டப்பட்டது. ஆஞ்சிலாவின் புனிதத்தன்மை மற்றும் பணிகளை கேள்விப்பட்டு ரோமேயிலேயே தங்கிவிடுமாறு தந்தை 7ஆம் கிரகோரி கோரிக்கை விடுத்தார். ஏஞ்சலா அதனை அன்புடன் மறுத்துவிட்டார். 7. வான்வீடு. 1535 நவம்பர் 25 அன்று 12 கன்னியர்களுடன் இணைந்து புதிய கன்னியர் சபையை ஆரம்பித்தார். 5 ஆண்டுகள் அவர்களை வழிநடத்திய பிறகு விண்ணகம் சென்றார். இன்றைய புனிதரிடம் இருந்து கடைபிடிப்போம். நாமும் புனித மெர்சி ஆஞ்சலா போன்று நற்கருணை ஆண்டவர் மீது அன்பு கொள்வோம். தினமும் 15 நிமிடங்களாவது அவரது தரிசனத்தில் அமர்வோம். 2.
எவ்வளவு விரைவில் தகுதியை வளர்க்க முடியுமோ அவ்வளவு விரைவில் தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். 3. இழப்புகள் மத்தியிலும் தளர்ந்து போகாது தொடர்ந்து ஜெபிப்போம். 4. எல்லோரும் வியக்கும் அளவுக்கு நமது செயலில் ஆற்றலையும் வலிமையும் வெளிப்படுத்துவோம். 5. இறந்து போன ஆன்மாக்களின் இலைப்பாற்றிற்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.